الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. தங்கியான இறைநேசர்களே, குர்ஆன் கூறும் மூமின்கள் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். அல்லாஹு தஆலா சூரத்து நூர் என்ற சூராவிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, லா தத்தபியூ குத்வாத்தி ஷைத்தான், நீங்கள் மூமின்களாக இருந்தால் ஷைத்தானுடைய வழிகளை, அவனுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒமை எத்தபகு குத்துவாத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய பாதையிலே யார் போகிறானோ, இப்போ இன்னகு யாமுருபில் பர்ஷாகி வல் முன்கர், ஷைத்தானுடைய பேச்சை நீங்கள் கேட்டால் அவன் உங்களுக்கு ஒரு காலத்திலும் நல்லதை ஏறவே மாட்டான். அசிங்கமான காரியங்களையும் மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட காரியங்களையும் தான் செய்யும்படி அவன் உங்களை தூண்டுவான் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். சங்கையான தானிகன்களே, மனிதனை காலமெல்லாம் நாசமாக்கி கொண்டிருக்கிற அந்த ஷைத்தானை கைது செய்வது எப்படி? ஷைத்தானை அடக்கி ஆள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்ற தலைப்பிலே சில செய்திகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் எங்கே இருக்கிறான்? மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் தன்னுடைய மூக்கை ஷைத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறான். எப்போது ஷைத்தான் நம்மை விட்டு ஓடுகிறான்? நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஷைத்தான் எப்போது போகிறான்? ஒரு மனிதன் அல்லாஹ்வே திக்ர் செய்ய ஆரம்பித்து விட்டால் ஷைத்தான் உள்ளத்தை விட்டு இறங்கி அவன் சென்று விடுகிறான். வைன் நதியல்லாஹ் இல்தகம கல்வஹு, மனிதன் விக்கரை விட்டுவிட்டால், அல்லாஹ்வே மறந்து விட்டால், தஸ்பீகை கீழே போட்டு விட்டால், ஓடி போன ஷைத்தான் மீண்டும் வந்து உள்ளத்திலே அமர்ந்து கொள்கிறான் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷைத்தான் வராமல் இருக்க வேண்டுமா? விக்கரை விடாமல் இருக்க வேண்டும். விக்கரை பிடிக்கும் போதெல்லாம் ஷைத்தானை விடுகிறோம், விக்கரை விடுகின்ற போதெல்லாம் ஷைத்தான் நம்மை பிடிக்கிறான். அல்லாஹு தஆலா பாதுகாத்துக் கொள்வானாக. திருமக்களே, அல்லாமா கைசி இப்னுல் ஹஜ்ஜாஜ் ரஹ்மஹுல்லா அவர்கள் அழகான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அல்லாமா கைசி ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் ஷைத்தான் என்னிடத்திலே பேசினான். என்று சில பேர் யோசிக்கலாம். பெருமக்களே, ஷைத்தான் பேசுவது என்றால் என்ன? அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இரண்டு செய்திகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான ரமலான் மாதத்திலே பள்ளியிலே எஹ்திகாஃப் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளியிலே எஹ்திகாஃப் இருந்த அந்த நேரத்திலே அவர்களை சந்தித்து பேசுவதற்காக அவர்களுடைய மனைவி சஃபியா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே வருகிறார்கள். தன்னை சந்திக்க வந்த தன்னுடைய மனைவியான சஃபியா நாயகி அவர்களோடு பள்ளிவாசலுக்கு அருகிலே நின்று இரவு நேரத்திலே ரசூலுல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அன்சார், இரண்டு அன்சாரி சஹாபாக்கள் நாயகத்தை கடந்து போகிறார்கள். நான் இதை ஏன் சொல்கிறேன்? ஷைத்தான் நம்மிடத்தில் பேசுவான். அவன் பேசுவதை நமக்கு ஈமான் இருக்குமானால், நமக்கெல்லாம் ஈமான் வலிமையாக இருக்குமானால், ஷைத்தான் பேசும் பொழுது கண்டுபிடிக்க முடியும், அவளுக்கு பதில் சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் ஷைத்தான் பேசுறான். என்ன பேசுறான்? பொய் சொல்லு என்று சொல்லுகிறானே, அது ஷைத்தானுடைய பேச்சு தான்.
அந்த பாவத்தை செய், இந்த பாவத்தை செய் என்று ஒருவருடைய பேச்சை கேட்டு நாம் அந்தந்த பாவங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமே. பொய் பேசு, நாம் ஏன் பேசுகிறோம்? சைத்தான் உள்ளிருந்து சொல்லுகிறான் பொய்யை பேசு. புறம் பேசுகிறோம், ஏன் பேசுகிறோம்? சைத்தான் உள்ளிருந்து சொல்லுகிறான் புறம் பேசு என்று. இரண்டு அன்சாரி சஹாபாக்கள் நாயகத்தை கடந்து போகிறார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லிட்டு ஏகமா போனாங்க. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேருக்கும் சலாத்துக்கு பதில் சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் ரிஸ்லிக்குமா, நீங்க வேகமா போக வேண்டாம், நீங்கள் மெதுவாகவே செல்லுங்கள் என்று கூறிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரண்டு சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, இன்னஹா தஃபியா பின்ஹுயை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பெண் நான் யாரோடு பேசிக் கொண்டிருக்கேனோ அப்படிப்பட்ட இந்த பெண் வேறு யாரும் அல்ல, என்னுடைய மனைவி சஃபியா தான், என்னுடைய மனைவியோடு தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அந்த ரெண்டு சஹாபாக்களுக்கு நாங்க சுபஹானல்லாஹ், நாயகமே நாங்கள் உங்களையா தப்பாக நினைக்க போகிறோம் என்று சொன்ன பொழுது பெருமானார் சொன்னார்கள், அப்படி கிடையாது, ஒயின்னி ஹஷீது ஐயுல் ஹியே ஃபி அன்ஃபுஸிக்குமா ஷைத்தான் ஷைஅன், எல்லோருடைய ரத்தத்திலும் சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். நான் ஏன் இந்த விளக்கத்தை சொல்கிறேன் தெரியுமா? உங்களுடைய உள்ளத்தில் சைத்தான் ஒரு எண்ணத்தை போடலாம், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சைத்தான் உங்களோடு பேசலாம். எதை பேசலாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்திலே ஒரு அந்நிய பெண்ணோடு பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்ற ஒரு தப்பான எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற சைத்தான் உங்களுக்கு போட்டு விடலாம் என்ற எனவே இந்த விளக்கத்தை சொன்னேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற சைத்தான் உங்களுக்கு சொல்லுவான் என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார்களே, இதுதான் சைத்தான் நம்மோடு பேசுவார். பெருமக்களே, ஒவ்வொரு மனிதனையும் பாவத்திற்கு தூண்டக்கூடிய செய்தால் அந்த மனிதனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஈமான் பலமாக இருக்குமானால் செய்தால் நம்மோடு பேசும் போது அந்த பேச்சை கண்டுபிடித்து அவனுக்கு நாம் பதில் சொல்ல முடியும். அல்லாமா கைசர் அஹமகுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், யஹயா உலோமுத்தினிலே அழகான இந்த வரலாறு இடம்பெற்றிருக்கிறது. என்னுடைய செய்தான் ஒரு முறை என்னிடத்தில் பேசினான். பேசும் பொழுது அந்த சொல்கின்ற சைத்தான் சொன்னான், தஹல் துஃபீக்க வான மிஸ்லுல் ஜசூரி வானல் ஆன் மிஸ்லல் உசுபூரி, கைத்தவர்களே உங்களுடைய உடம்பிலே நான் புகுந்த போது, உங்களுடைய உடம்பின் உள்ளே நான் வந்த போது ஒட்டகத்தை போல பலமாக இருந்தேன், நான் வலிமையாக இருந்தேன். ஆனால் இப்போது உங்களுடைய உடம்பிலே நான் இருக்கிறேன், பலம் இல்லாமல் இருக்கிறேன், சிட்டுக்குருவியை போல இருக்கிறேன். உங்களுடைய உடம்பின் உள்ளே நான் புகுந்த போது ஒட்டகத்தை போல் பிரமாண்டமாக இருந்தேன், இப்போது உங்களுடைய உடம்பிலே நான் சிட்டுக்குருவியை போல் பலவீனப்பட்டு விட்டேன் என்று சைத்தான் என்னிடத்தில் சொன்னான். அந்த சைத்தான்ட்ட நான் கேட்டேன், ஒளிமை தாக்க ஒட்டகத்தை போல் பலசாலியாக வந்த நீ இப்போது சிட்டுக்குருவியை போல் பலகீனமாக மாறிவிட்டதாக சொல்லுகிறாயே, என்ன காரணம் என்று நான் கேட்ட பொழுது சைத்தான் எனக்கு சொன்னான், துதீபுனி பிதிக்ரில்லா, நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை திக்ரு செய்து திக்ரு செய்து என்னை உருக்கி விட்டீர்கள், உங்களுடைய திக்ரை கொண்டு என்னை அழித்து விட்டீர்கள், உங்களுடைய திக்ரை கொண்டு என்னை பலகீனமாக்கி விட்டீர்கள் என்று என்னிடத்தில் சைத்தான் சொன்னான். எனவே மக்களை புரிந்து கொள்ளுங்கள், அந்த சைத்தானை ஒழிப்பதற்கும் அழிப்பதற்குமான சிறந்த வழி சதா நேரமும் அல்லாஹ்வை திக்ரு செய்வதுதான் என்று சொல்கிறார்கள் அல்லாமா கைஸ் ரஹமஹுல்லா அவர்கள். திருமக்களே, அற்புதமான ஒரு அழகான துவா இருக்கிறது. அந்த துவாவை மாத்திரம் சொல்லி இன்ஷால்லாஹ் நான் நிறைவுபடுத்துவேன். சங்கையான சாலிகன்களே, முஹம்மது இப்னு வாசிக் ரஹ்மஹுல்லா, முஹம்மது இப்னு வாசிக் ரஹ்மஹுல்லா மிகப்பெரிய இமாம். ஒரு நாள் ஷைத்தான் இவர்களிடத்திலே ஓடோடி வந்து பேசினான். ஒரு நாள் இந்த முஹம்மது இப்னு வாசிக் ரஹ்மஹுல்லா அவங்கள்ட்ட ஷைத்தான் வந்து நேரில் பேசினான்.
சில பேருக்கு இதெல்லாம் சொன்ன ஆச்சரியமா இருக்கு. என்னடா சைத்தான் உள்ள இருந்து பேசுவான்னு சொல்றாரு. அதுக்கு நான் ஒரு ஆதியத்தை சொல்லிட்டேன். சைத்தான் நேர்ல வருவானா? வருவாள். முஸ்லிம் ஷரீஃபிலே ஆதாரபூர்வமான கிதாபு முஸ்லிம் ஷரீஃபிலே அற்புதமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நபியின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில சமயங்களிலே ஊரிலே வதந்தி பரவும், அவன் செத்துட்டான் என்று வதந்தி பரவும். ஆனா அவன் செத்திருக்க மாட்டான். அவன் அடிச்சுட்டான், வதந்தி பரவும், யாரும் யாரையும் அடிச்சிருக்க மாட்டாங்க. சில சமயத்திலே ஒவ்வொரு ஊரிலும் சில வதந்திகள் பரவும். அந்த வதந்தி பரவிய உடனே மக்களுக்கு பரபரப்பு ஏற்படும். எல்லோரும் அங்கும் இங்குமாக ஓடுவார்கள். கடைசியில் மக்கள் கண்டுபிடித்துக் கொள்வார்கள், இது உண்மை அல்ல, வதந்திதான் என்று. சரி, இந்த வதந்தியை பரப்பியது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வதந்தி என்று தெரிந்தவுடனே, இது பொய்தான் என்று தெரிந்தவுடனே மக்களில் ஒருவர் சொல்வாராம், ஆரிஃபு வஜிகஹு வல அத்ரி மத்முஹு யுஹத்திசு. இந்த வதந்திக்கு காரணம் ஒரு மனிதன் சொல்வான் மற்ற மக்களிடத்திலே. இந்த வதந்திக்கு காரணம் யாரு தெரியுமா? ஒரு மனிதனை சற்று நேரத்திற்கு முன்பு இந்த வதந்தி பரவ துவங்கிய போது நம்முடைய கூட்டத்திலே ஒரு மனிதரை நான் கண்டேன். ஆரிஃபு வஜிகஹு, அவர் முகத்தை நான் பார்த்தேன், அவர் முகத்தை நான் அறிந்தேன், ஆனால் அவருடைய பெயர் எனக்கு தெரியவில்லை. அவர்தான் இந்த வதந்தியை பரப்பியிருக்கிறார் என்று ஒரு மனிதர் சொல்வாராம். சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஆள் இருந்தா அவன் முகத்தை நான் பார்த்தேன், அவன் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறான், அவன் அவனுடைய பேர் எனக்கு தெரியலே என்று ஒரு மனிதன் சொல்லுகிறானே, அந்த பொய்யான தோற்றத்தில் வந்து வதந்தியை பரப்பினானே அவன் தான் யார்? சைத்தான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், தெளிவா சொன்னாங்க, மனிதனுடைய தோற்றத்திலே சைத்தான் வருவான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸு முஸ்லிம் ஷரீஃபிலே இருக்கிறது. இந்த ஹதீஸை கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த செய்தியை கேளுங்கள். முஹம்மது இப்னு வாசி ரஹ்மஹுல்லாஹ் அவங்ககிட்ட ஒரு நாள் சைத்தான் ஓடோடி வந்தான். வந்து அழாத குறையாக அவன் அவர்களிடத்தில் சொன்னான், நானும் இத்தனையோ மக்களை கெடுக்கிறேன், ஆனால் என்னால் உங்களை கெடுக்க முடியவில்லை. உங்கள் பக்கத்திலேயே என்னால் வர முடியவில்லையே. என்ன காரணம் என்று கூறிவிட்டு அந்த ஷைத்தானை சொன்னான், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஒரு துஆவை ஓதுகிறீர்கள். அந்த துஆவை நீங்க ஓதுற காரணத்தினால உங்க பக்கத்துல என்னால வர முடியல. அல்லாமா கஸ்ஸாலி தங்களுடைய கிதாபிலே இந்த வரலாறை சொல்லியிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, புகாரி ஷரீஃபுக்கு விளக்க உரையாக அல்லாமா ஷம்சுத்தீன் சபீரி ரஹ்மஹுல்லாஹ் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. புகாரி ஷரீஃபுக்கு விளக்க உரையாக எழுதப்பட்டிருக்கிற அந்த ஆதாரபூர்வமான கிதாபிலும் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. முஹம்மது இப்னு வாசி ரஹ்மஹுல்லாஹ்ட்ட ஷைத்தான் சொன்னா, உங்க பக்கத்திலேயே என்னால வர முடியல, காரணம் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதுகிற ஒரு துவா, அதுதான் காரணம். அந்த துவாவை இப்ப நான் ஓதுறேன், நீங்களும் சேர்ந்து ஓதுனா நேரம் ஆயிரும், ஆமீன் மட்டும் சொல்லுங்க. அல்லாஹும்மா இன்னக ஸல்லத்த அலைனா அதுபன் பசீரன் பி உயூபினா யரானா ஹுவ வ கபீலுஹு மின் ஹைஸ் லா நராஹு. அல்லாஹும்ம ஃபாயிஸுஹு மின்னா كما عايزته من رحمتك وقدمته منا كما قنته من عبدك وباعد بيننا وبينه كما باعدت بينه وبين رحمتك انك على كل شيء قدير. நல்ல புரிந்து கொள்ளுங்கள், அற்புதமான துவா இந்த துவா. சைத்தான் சொன்னா, இந்த துவாவை நீங்கள் ஓதுகிற காரணத்தினால நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன், உங்க பக்கத்துல வந்து உங்களை என்னால கெடுக்கவே முடியவில்லை என்று சொல்லிவிட்டு சைத்தான் இன்னொரு செய்தியை சொன்னா, நமக்குள் ஒரு ஒப்பந்தம் வைத்துக் கொள்வோம், நமக்குள் ஒரு ஒப்பந்தம் வைத்துக் கொள்வோம். என்ன ஒப்பந்தம்? நான் எந்த காலத்திலையும் உங்க பக்கத்துல வரமாட்டேன், உங்க விஷயத்துல நான் குறுக்கிட மாட்டேன், உங்க பக்கத்திலே நான் வராமல் இருக்க வேண்டுமானால் நீங்க ஒரு காரியத்தை செய்யுங்க. என்ன காரியம்? இந்த துவாவை நீங்க மட்டும் ஓதுங்க, அடுத்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்து நாலு பேரை கெடுக்க விடாம என்னை தடுத்துடாதீங்க. இந்த துவாவை யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் வாக்களித்தால் நான் ஒப்பந்தம் செய்கிறேன், உங்கள் பக்கத்தில் வரமாட்டேன் என்று. சைத்தான் காலிலே வந்து விழுந்தான், நான் பார்த்த சத்தியமான வரலாறை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தைரியத்தை பாருங்க. அவங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நாள் மாசியத்தை
நான் எல்லாத்துக்கும் சொல்லித்தான் கொடுப்பேன், என்ன மிரட்டக்கூடாது, இந்த துவாவை சொல்லி கொடுக்காட்டா உங்களை கெடுத்துருவேன், சொல்லி கொடுத்தா கெடுத்துருவேன், சொல்லி கொடுக்காட்டா உங்க பக்கத்துல வரமாட்டேன் என்றெல்லாம் நீ மிரட்டாது. பத்துனாக மாத்திட்டு இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் இந்த துவாவை நான் சொல்லித்தான் கொடுப்பேன், முடிஞ்சா என்னை கெடுத்துப்பார் என்று அவனுக்கு சவால் விட்டார்களாம் அல்லாமா முஹம்மது இப்னு வாசிகராமகுல்லா. பெருமக்களே, ஷைத்தானை அடக்குவதற்கு சதா நேரமும் நித்திரை செய்ய வேண்டும், இந்த துவாவை ஓத வேண்டும். இன்னும் சில தகவல்கள் உண்டு, தொடர்ந்து பயணிக்கலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு